குடியிருப்பது சிந்தலக்கரையே. அம்மா உனை நினைத்திட தினம் துதித்திட இனி இல்லை குறையே. குலம் விளங்க நலம் விளங்க வரும் தேவி நீ, பெயர் விளங்க புகழ் விளங்கும் பெரும் ஜோதி நீ. பரமேஸ்வரி புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி மாதேஸ்வரி அமயாதரி. பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏந்தி வந்தோம் காளி காளி. மன்னவன் உயிரும் சின்னவன் உயிரும் காத்து நிற்கும் காரணி அன்றும் இன்றும் என்றும் எமக்கு அன்னம் கொடுக்கும் பூரணி. சூரியன் வந்து சந்திரன் வந்து சுற்றி திரிவது யாராலே, காரிருள் போல மேகம் திரண்டு மாறியும் வந்தது யாராலே. உணர்ந்திட புத்தியை நீ கொடு, உன்னை வணங்கிட பக்தியை நீ கொடு. சந்தரி சுந்தரி சௌந்தரி, பூந்தேரில் ஏறி வரும் காளி காளி, பூவோடு ஏறி வந்தோம் காளி காளி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தொகுப்பாளினி சுப்ரஜா.
பொதுவாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்காம நிறையா பேர் எவ்வளோ தூரம் அலை மோதிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு, ஸோ எனக்கு குழந்தை கிடையாது, ஸோ பண கஷ்டம், கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணாலுமே எனக்கு இந்த ஒரு சாபம் நீங்காதா அப்படின்னு வந்து நிறையா பேர்த்தோட குடும்ப பிரச்சனைகளை வந்து நம்ம கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அன்றாட வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி, நானும் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிருக்கேன் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடைக்க போதுங்க. ஆமாம், ஸோ எல்லாத்தோட பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, ஒரே இடம், நம்மளுடைய கோயம்புத்தூரை நெருங்கி உங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வஞ்சிப்பாளையமில் உங்களுக்காக வந்து வாராகி அம்மன் துணையில் உங்களுக்காக ஒரு இடம் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு, அதுதான் நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தப்பீடம். ஸோ அந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ பொதுவாக வந்து நம்மளுடைய ஜாதகங்கள் பார்த்துருப்போம், ஸோ கைரேகைகள் பார்த்துருப்போம், லெமன் வச்சு நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இதுலன்னு ஒரு புதுமையான விஷயம், ஸோ இது மூலிமா மக்களுடைய தீர்வு வந்து எந்த அளவுக்கு வந்து சரியாயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மையாலுமே நான் கண்குளிர இப்போ பார்த்து ரொம்ப அப்படியே பிரமிச்சு போய் உக்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய தேங்காய் சித்தர் வந்து தேங்காய் மூலயமா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து சொல்கிறாங்க. என்ன பேர், என்ன ஊர், உங்களுடைய என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஒரு தேங்காய் மூலயமாக வாராகி அம்மன் துணையில் அவங்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க, பிரச்சனைக்குள்ளான தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிகழ்ச்சி மூலயமா அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் கை கொள்கிறார், மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி அதோட பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்து வழி சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாக எல்லாத்தோட மனிதர்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, ஒருத்தர் நல்லா இயங்கிட்டு வந்துட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா அவருடைய பிரச்சனைகள் வந்து அவங்கள மாற்றிருக்கும். ஸோ நல்லா பணக்காரராக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம்னு வந்து கேட்டாங்கன்னா பில்லி, சூன்யம், ஏவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் உண்மையாலுமே காதால் கேட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வரும்போது அது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கே வந்து உணர்ந்தேன். ஏன்னா நிறையோட மனிதர்களோட வாழ்க்கையில் பொறாமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அது மூலிமா செய்கிற காரியங்கள் தான் இந்த தவறான அடிப்படையில் போய் மக்களுக்குண்டான அந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடமில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து நலம் பெற்று, ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுக்கான இன்றைக்கி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்டிமோனியல் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் நேயர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அது யார் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பெயர்? கணேசன். எங்கிருந்து வரீங்க? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து எதற்காக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஸோ மக்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அருள்வாக்கு சித்தர், அதாவது தேங்காய் அருள்வாக்கு சித்த பீடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமாக தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட் மூலியமாக தெரியும். ஓகே. இப்போ வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம கடவுளையே வந்து நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி? எனக்கு வந்து ஒரு கால் வலி ஒன்று இருந்துச்சுங்க. சரிங்க. கால் வலி எங்கேயோ போய் எங்கேயோ எத்தனையோ இடம் பார்த்துங்க, ஒன்றும் ரெடியாகலைங்க. அப்புறம் ஃப்ரெண்டு சொன்ன இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா அப்படின்னு இங்கே வந்தேங்க. இங்கே வந்துமே சாமியார் பார்க்கறதுக்கு முதல் நாள் முடியலைங்க. ஒரு க்வெஸ்சன், பொதுவாக வந்து நீங்கள் ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க, கைரேகைகள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு தேங்காய் அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதை வச்சு யோசிச்சுட்டு வந்தீங்க? எப்படி இப்போ நார்மலாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தீங்களா, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்தீங்க? நம்ம இத்தனையோ இடத்துல பார்த்துக்கிறோம், இங்கே நல்லா இல்லை, இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, சரி எதுக்கு போய் பார்ப்போம் நான் சொல்லிக்கிறேன் நல்லா அப்படின்ட்டு வந்தேங்க. வந்து பார்த்து முதல் நாள் பார்க்க முடியலைங்க சாமியை. ஓகே. மறாத நாள் வந்து பார்த்தேங்க சாமிஜியை. பார்த்து போய் உள்ளே போயிருந்தேன், தேங்காய் தான் கொடுக்குறாருங்க, தேங்காய் மேலே உட்கார வைக்கிறாருங்க, எல்லா தீர்வுக்குமே முடிவு சொல்கிறாருங்க. அதாவது தேங்காய் மேலே உட்கார வச்சு அருள்வாக்கு சொல்கிறார். ஓகே. இது ஒரு புது விஷயம் இல்லையா? ஸோ நம்பிக்கை இல்லாமல் வந்தோடனே நம்பிக்கை உருவாக்கியிருக்காரு. உருவாக்கிக்கிறாருங்க. அதே மாதிரி அவர் வந்து நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க, அவரே எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு எத்தனை குழந்தை இருக்கு, எந்த வாசல் வீட்டில் இருக்க, எங்கிருந்து வர்ற, எல்லாமே அவரே சொல்லுவார். ஓ, எந்த வாசல் வீடு முதற்கொண்டு நம்ம ஒன்றுமே சொல்லாமல் அவரே சொல்லிடுறாரு. ஓகே. நம்ம கம்மன் கையை கட்டி உட்காந்து போதுங்க, அவரே எல்லாம் சொல்லுவார். ஓகே. அதாவது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய பேர் வந்தோடனே சொல்லணுமா இல்லை? நம்ம என் பேரை சொல்லி ஒரு டோக்கன் வாங்கிக்கணுங்க. ஓகேங்க. டோக்கன் வாங்கணும்னா அப்புறம் ரெண்டாவது வந்து லைனில் நம்ம உட்காந்துருந்தோம்னா அவங்களே கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ இது நீங்கள் எப்போ வந்து இவரை பார்த்து?
ஒரு வருஷம் ஆச்சு. ஓகே, ஒரு வருஷம் பார்த்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சில பரிகாரங்கள் சொல்லியிருப்பாரு, எப்போ உடனே சரியாச்சு? அவர் சொல்லி 3 மாசத்துல எனக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு கால் வலி இல்லை? கால் வலி இல்லைங்க. நீங்க கால் வலி பிரச்சனைக்கு மட்டும் தான் வந்தீங்களா? இங்க கால் வலி இல்லை, கொஞ்சம் கடன் பிரச்சனைங்க. ஓகே, பிரச்சனைக்காக வந்தேன். ஓகே, இப்போ சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போச்சு? கொஞ்சமா தீரதுக்கு உண்டான வழிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, சோ இது மூலமா நீங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்களா இந்த விஷயத்தை? நான் இந்த விஷயத்தை வந்து ஒரு 50 பேருக்கு சொல்லி இருக்கறேன். 50 பேருமே வந்திருக்காங்க. ஓகே, நான் சொன்ன பின்னாடி 50 பேர் இங்க வந்திருக்காங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படினா, சோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நிறைய செலவாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்தோடய இருக்கும். ஏன்னா நிறைய பேர் செலவு பண்ணாத இடமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி தாட்டில் வந்து ஸோ இங்கே எந்த மாதிரியான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே செலவுங்கிறதே வராதுங்க. ஓகே, அவர் சொல்கிறத வந்து கோயிலுக்கு மட்டும்தான் போக சொல்லுவார். ஓகே, 200 ரூபா மட்டும்தான் ஃபஸ்ட் டோக்கன் போடுற காணிக்கணும். ஓகே, மற்றபடியாக எந்த செலவும் கிடையாது. ஒரு 200 ரூபால வந்து ஒரு பெரிய விஷயங்கள் தீர்வெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நிறையா செலவுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நான் ஏன் இந்த கொஸ்டின் இவர்கிட்ட உங்கள் முன்னாடி நான் கேட்டேன் அப்படின்னா, ஒரு 200 ரூபா வந்து நீங்கள் காணிக்கையாக வச்சு வாராகியம்மன் துணையில் வந்து நம்மளுடைய தேங்காய் அருவாக்கு சீத்தர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தது நம்மளுடைய தேங்காய் சித்தர் அருள்வாக்கு சித்தர் மூலியமா பலன் அடைந்த அடுத்த நேரே பார்க்கும். வணக்கம். உங்க நேம் மேடம்? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, ஓகே. எங்கேருந்து வரீங்க? தாராபுரம்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு பீடம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? டிவியில் பார்த்தேன். டிவியில் பார்த்து வந்தீங்க? தெரிஞ்சதுங்க. ஓகே, ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. சூப்பர். ஓகே, ஸோ நீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? செய்முறை கோளாறு அப்படின்னு, ரொம்ப வேலை வெட்டியெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு வந்து செய்வேனை வச்சிருக்காங்க இல்லையா? ஓகே, அது வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்க தேங்காய் மேல உட்காந்த உடனே சொல்லிட்டாரா? கேட்டேன்னு அவரே தான் கேட்டாருங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே வாரத்துல சொந்தமா வேலை கிடைச்சிருச்சுங்க. ஓகேங்க, பிசினஸ். ஓகே, சோ உங்களுக்கு அவங்க கனவு இருக்குங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு பிசினஸ் தொடங்குறதுக்கு எல்லாமே. ஓகே, இவர் என்ன பரிகாரங்கள் சொன்னாரு? ஸோ இந்த செய்வினை கோளாறு உங்களுக்கு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஒரே வாரத்துல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. பெரிய மிராக்கிள் பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாருமே கண்குளிர பாத்துருப்பாங்க இல்லையா? இப்போ செய்வன கோளாறு அப்படின்னு சொன்னாங்க, யார் வச்சாங்கன்னு முதற்கொண்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க உங்களுடைய வீட்டில்? எனக்கு தான் உடம்பு சரியில்லாமையே போயிட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரி போனால் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நாங்கள் இன்னும் என்ன டெஸ்ட் எடுக்கிறது, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஓகே, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு வந்தால் நாங்கள் இன்னும் என்ன டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு. அப்புறம் வெளியே சொன்னதுக்கு எங்கேயாச்சும் கோயில் குளத்துக்கு போய் பாருங்க அப்படின்னா, அப்புறம் டிவியில் பார்த்தோம், இவரை பார்த்தோம்னா இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து கடைசி ட்ரையாக பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஓகே, வந்தோடனே நல்லாயிருச்சு. ஸோ இவர் என்ன நிவர்த்தி கொடுத்தாருங்க? கோயிலுக்கு போக சொல்லி தான் சொன்னார் இல்லையா? ஓகே, ஸோ சூப்பர். யார் வச்சாங்க அப்படின்னு? அது வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் சொன்னார். ஓகே ஓகே, பட் ஆனால் அந்த விஷயங்கள் உண்மையை சொல்லிடுறாரு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மேடம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு இந்த இடத்துக்கு வந்து அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து கீழே ஸ்க்ராலிங்கில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கும், டைரெக்டாக வந்து நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையம்ல நம்மளுடைய தேங்காய் சித்தர் அருள்வாக்கு சித்தர் இருக்கார். ஸோ இவங்க எப்படி பயன்பெற்றாங்களோ அதே மாதிரி இதே பிரச்சனையில் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அவதிப்பட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ஒரு பெரிய தீர்வுக்கு உண்டான ஒரு வழிமுறை அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். இப்போ நம்ம தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் இருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பாளையத்தில் சின்ன வயசுலேருந்து, ஒரு 9 வயசுலேருந்தே இந்த துறைக்கு வந்துட்டான்னு தான் சொல்லணும். ஆனால் பரிபூர்ணமாக வளர்ந்தது வந்து மெச்சூரான வயசில். ஸோ பல பேர் வந்து அந்த சாமியார்கள் அகோரிகள் அவர் கூட எல்லாம் சுற்றி ஆரம்பத்திலேருந்தே அவர் வந்து இந்த கலையை கொஞ்சம் 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 கொஞ்சமாக கற்றுக்கிட்டார். எடுத்த எடுப்பிலே யாருக்கும் எதுவுமே வராது.
பயணி படிக்கட்ட ஒன்று ஒன்றா தான் ஏறணும். இப்போல்லாம் உடனே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான், உடனே போனேன் நடக்காது. சாமிகள் அந்த காலத்திலேருந்தே அப்படியே வந்து வந்து படிப்படிப்படியாக இன்றைக்கி மக்கள் குறைய தீர்க்கிற அளவுக்கு, அதுவும் குறைஞ்ச செலவு, ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும். அந்த 200 ரூபா டோக்கனை வச்சு என்னென்ன நடந்தது, அடுத்தது என்ன நடக்க போகுது, எல்லாம் கைரேகை வேண்டாம், ஜாதகம் வேண்டாம், ஜோசியம் வேண்டாம், எதுவுமே வேணாம். நீ நேராக வந்து உக்காந்தினா உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, செய்வனை வச்சுருக்கா, இல்லை பில்லி சூன்யம் இருக்குது, இதுமாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு சாமியார் தயாராக இருக்காங்க. அதேமாதிரி சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 கூட, 100,000 கூட, 2,00,000 கூட, அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கிடையாது. ஆனால் பரிகாரம் பண்ணுறாரு, பரிகாரத்துக்கு என்ன செலவு, நார்மல் செலவோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கார். 20,000 ரூபாய் 15,000 ஏதோ இருக்கலாம், அதுக்கு வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்கள், அந்த மருந்து கடையில் நிறைய ஜாமான்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணுறாரு. இது என்ன ஒரு ஆச்சரியன்னா, டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த 100 பேர் வராங்கன்னா சாமியார்ட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். சாமியார்ட்ட இருக்கா அம்பாள்கிட்ட இருக்கா தெரியாது, ஆனால் அந்த சக்தி இருக்கிறனால அவ்வளோ மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒன்று இந்த மாங்கல்ய தோஷம், இல்லை அதேமாதிரி குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை, இல்லை வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லை டைவர்ஸ் பிரச்சனை, இப்படி நிறைய ப்ராப்ளங்கள். விழிஞ்சேஞ்சா எவனா சந்தோஷமாக இருக்கானா? ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் எல்லாத்தையும் சாமி வந்து கியூர் பண்ணுவாரெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் வந்து கியூர் பண்ணுவார், என்ன சார் நீங்கள் சொன்னீங்களே நடக்கலைன்னா சொல்ல முடியாது. உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இருட்டில் ஒரு லாந்தரோ விளக்க பிடிக்கிற மாதிரி டீட்டெயில் மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவார். உனக்கு நில நேரம் இருந்தால் எல்லாமே கியூர் ஆகும். புரியுதுங்களா? இப்போ தேங்காய் அருவாக்கு சித்தரை பற்றி நிறைய சொல்லிட்டோம். இப்போது நேராக நம்ம போகிறது அடுத்து திருவாசகம். எம்பெருமானை நம்ம வணங்காமல் எந்த காரியம் பண்ணாலும் நடக்காது. பகவான் மாணிக்கவாசகர் என்ன பகவானை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், வல்வினையே தன்னை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்திங்கு புழுவழுக்கு மூடிம்பார். புழுவழுக்கு மூடி அறம்பாவம்னா என்ன? நம்ம செய்கிற பாவ புண்ணியம், வல்வினை தீவினை ஒரு மூட்டையாக கட்டி உன்னை கீழே போடுறார். கீழே போடும்போது மேலே தோலை போத்தாமல் விட்டா புழு பூச்சியெல்லாம் தின்னுடுங்கிறனால மேலே ஒரு தோல் போத்தியிருக்கிறார். இதுதான் பண்ணது. சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் வந்து எல்லாருக்கும் வேணும், மனசு உருகி கும்பிடணும். எப்படி மனசு உருகி கும்பிட்டீங்கன்னா அவர் எங்கேயோ கொண்டு போயிடுவார், எங்கேயோ கொண்டு போயிடுவார். சந்திரனுக்கு எத்தனி? 26 மனைவி. சந்திரனுக்கு 26. என்ன பண்ணா? ரோகிணி மேலே ரொம்ப பாசமாக இருந்தான், கடைசி பொண்ணு மேலே. அப்போது அந்த 25 பெண்களும் யார்கிட்ட போனாங்க? அவங்க அப்பாட்ட போனாங்க, தச்சன். அவங்க அப்பாட்ட போனாங்க, தச்சன்கிட்ட போய், அப்பா என்னப்பா ஒரே ஆளுக்கு எங்கள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க, அவன் ரோகிணி மேலே மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருக்கான், ஆடு மாடு ஓட்டுற பவுண்டரி மாதிரி ஒரே இடத்துல கொண்டு போய் எங்கள் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. தச்சன் கோபக்கார, என்ன செஞ்சான்? இன்னையிலேருந்து அவன் தேஞ்சி சாப கெடுவதுன்னு போட்டான். அவர் வரத்தை தேஞ்சி போய் செத்து போகணும்னு முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டான், சாபம் விட்டான். நேராக போனால் இந்திரன்கிட்ட போகிறாரு, அவன் பயந்து போய் ஜன்னல் வழியாக ஒடுங்கி ஓடிட்டான். பெருமாள்கிட்ட போகிறாரு, அவர் கோதண்டம் கிளம்பிட்டார் கைத்தடியை தூக்கிட்டு. ஸோ எல்லார்ட்டையும் போய் கடைசியாக வந்து ஒன்றும் பரமில்ல, எல்லா பக்கம் போய் கை லாஸ். கடைசியாக ஹரஹர சிவ சிவ தேவா நமோ நம, யார்கிட்ட வந்தா? சிவபெருமான்கிட்ட வந்தார். சிவபெருமான்கிட்ட வந்தவொடனே மடியில் வைக்க வேண்டிய சந்திரனை எங்கே வச்சார்? முடியில் வச்சார். அதான் சிவபெருமான், மடியில் வைக்க வேண்டிய சந்திரனை முடியில் வச்சார். சிவபெருமானை யார் ஒருத்தன் கும்பிட்றானோ அவன் வாழ்க்கையில் லிஃப்ட்டு மாரி உயர்வான். புரியுதுங்களா? கடைசியாக வந்து நீ கொடுத்த சாபம் கொடுத்தது தான், ஆனால் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி 15 நாள் தேயணும், 15 நாள் வளரணும் வரம் கொடுத்துட்டார். அதே மாதிரிங்க சித்தர்கள், அவதார புருஷர்கள் இவங்கெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் தோன்றுவாங்க. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் அவங்க அடுத்தது அந்த மடத்தில் இருக்கிறவங்களோ அவங்களோ அவங்க ஃபாலோ பண்ணோம், அது கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு வரபலம், இது தெய்வத்தால் கிடைக்கிறது. மகாபெரியவர் நாங்கள் அடிக்கடி கோவிட்டியில் சொல்லிகிட்ருக்கோம், சொல்லாத நாளே கிடையாது.
அப்படி கண்ணு வச்சு பார்த்தானா ஸ்கேன் மாதிரி, எங்கேருந்து வர, எப்படி வர, என்ன செய்கிற, எந்த கோத்திரம், எந்த கோலம், அது வரைக்கும் சொல்லுவார் மகா பெரியவாள். அப்படிப்பட்ட மகா பெரியவர்கிட்ட ஒரு அம்மா பாட்டி குழந்தையை தூக்கிட்டு போகிறா, பூஜை பண்ணிகிட்ருக்கார் மகா பெரியவர். பூஜை பண்ணும்போது அந்த குழந்தை கேட்குது அம்மா அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி அந்த பச்சை புட அந்த பச்சை கவுன் வேணும், அந்த குழந்தை போட்டிருக்க பச்சை கவுன் வேணும்னு கேட்குது. மகா பெரியவர் எல்லாத்தையும் உணர்ந்தவர் இல்லையா, உடனே இது இந்த பாட்டி தப்புன்னு அடிச்சிருக்கு, எங்கடி பச்சை கவுனு, சாமியார் மட்டும்தானே உள்ளே உட்காந்துருக்காரு, பச்சை கவுன் பச்சை கவுன் பச்சை கவுனுக்கு எங்கே போகிறது அப்படின்னு திரும்பியும் அந்த குழந்தை கேட்குது, பச்சை கவுனை கொடு, பச்சை கவுனை வாங்கி கொடு, எனக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்குது. திரும்பி அடிச்சிட்டாங்க. ஆனால் மகா பெரியவர் அங்கே அந்த மரத்துலேருந்து ரெண்டு ஆள் அனுப்பிச்சு அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் வெளியில் போக சொல்லிட்டார். போக சொல்லிட்டு மரத்துலேருந்து ரெண்டு ஆள் வந்தாங்க. ரெண்டு ஆள் வந்து பச்சை கவுன் வாங்கி கொடுத்து தச்சு உடனே கொடுத்து விட்டாங்க. அந்த குழந்தை அந்த தெரு பூரா போய் காமிச்சிருக்கு, இதை பச்சை கவுன் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு நைட்டு போய் தூங்குச்சு, இறந்து போச்சு. என்ன நடந்தது, நைட்டு போய் தூங்குச்சு, செத்து போச்சு, குழந்தை செத்து போச்சு. உடனடியாக வந்து அந்த அம்மா பாட்டிக்கு சரியான கோபம், மகா பெரியவளை பார்க்க வந்தோம், நமக்கு வந்து இப்படி குழந்தைய பண்ணிட்டாரே, இதை ஏன் நமக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. பதினஞ்சு நாள் சீட்டு போகக்கூடாது இல்லை பெரியவளை பார்க்க, பதினஞ்சு நாள் கிச்சு போகிறாங்க. பெரியவாள்கிட்ட போனோடனே, பெரியவாளை என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, கவுன் வாங்கி கொடுத்தீங்க, என் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு. அப்போது பெரியவாள் சொன்னாங்க, மகா காமாட்சியை குழந்தையாக வச்சு மடியில் பூஜை பண்ணுறது எனக்கும் காமாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி காமாட்சியை குழந்தையாக வச்சு பூஜை பண்ணுறது எனக்கும் காமாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். உன் பேத்திக்கு கடைசி பிறவி, உன் பேத்திக்கு கடைசி பிறவி, இந்த கடைசி பிறவிங்கனால நான் பூஜை பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சிச்சு. கடைசி பிறவியில் அவள் எதுக்காவது ஆசைப்பட்டா மீண்டும் மறுஜென்மம் எடுக்கணும். கடைசி பிறவியில் மீண்டும் எதுக்காவது ஆசைப்பட்டா மறுஜென்மம் எடுக்கணும். அந்த மறுஜென்மம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பச்சை கவுன் வாங்கி கொடுத்தேன்னு பெரியவாள் சொல்லியிருக்காங்க. ஆசைப்பட்டா மறுஜென்மம் எடுத்துகிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? அந்த ஆசையை மகா பெரியவாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சித்தர்கள் அப்பப்போ தோன்றுவாங்க. பெரியவாள் அதேமாரி, ரமணர் அதேமாரி, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இதில் இன்னொருத்தர் திருவண்ணாமலையில் இருந்தார் சித்தர், அவர் ஒரு சித்தர், சின்ன வயசு, பேர் வந்து கந்தப்ப தேசிகர். நல்லா கேட்டுங்க, கந்தப்ப தேசிகர். திருவண்ணாமலை நிறைய மகான்களை ஈர்த்திருக்கு, காந்தம் மாதிரி, அது காந்தம் மாதிரி எல்லாரும் ஈர்ப்பும். அப்போது ஒரு திருவண்ணாமலையில் கந்தப்ப தேசிகர் இருந்திருக்கார். அந்த கந்தப்ப தேசிகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் ஊரை விட்டு ஒடியாண்டார். ஊரை விட்டு ஒடியாந்து வேட்டவளம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு குகை, குளத்தில் ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டார். வேட்டவளங்கிற ஊரில் குகை, குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டார். அந்த வழியாக வந்து டெய்லி வந்து வந்த ஒரு உடையார் குகையை எட்டி பார்த்துருக்கார். உடையார் ஒருத்தர் குகையை எட்டி பார்த்தா என்ன சாமி உட்காந்துருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க, என்ன பண்ணுது? நேராக வீட்டுக்கு வந்திருக்கார். மனைவிட்ட கேட்டிருக்கார், ஏண்டி ரொம்ப நாளாக ஒரு சித்தர் குகையிலே உட்காந்துருக்காரு, சாப்பிடாமே இருக்கார், பாவம் அவருக்கு பசிக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, ஞானிகளுக்கு பால்னா உகப்பு, ஞானிகளுக்கு பால்னா உகப்பு, பாலை கொண்டு அந்த சித்தருக்கு கொடுங்க, பாலை கொண்டு அந்த சித்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இவர் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கார். பால் குடிக்கல அந்த சித்தர், கந்தப்ப தேசிகர் குடிக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நமன்னு சொல்லி வாயில் ஊட்டிகிட்டே இருந்திருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருக்கார். குடித்தவுடனே, கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தவுடனே அந்த கந்தப்ப தேசிகர் கொஞ்ச நாள் கிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உடையார் இருக்கா இல்லையா, உடையாருடைய வீடு இடிஞ்சு உழுந்து போச்சு. உடையாருடைய வீடு இடிஞ்சு உழுந்து போச்சு. ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறான், என்ன சொல்கிறான், பேர் தெரியாத ஒரு சாமியாருக்கு பால் கொடுத்தான் இல்லையா, அதான் ஊடு இடிஞ்சு போச்சு, நரம்பில்லாத நாக்கு, எப்படி வேணாலும் பேசுவோம். இப்போ பாருங்கள் அடுத்து எப்படி பேசுகிறான்னு, ஊடு இடிஞ்சு போச்சு அப்படின்ட்டான். உடையார் பார்த்தாரு, நம்மள்கிட்ட இருந்த காசு பணம் பொண்டாட்டி நகை எல்லாத்தையும் விற்று வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார். வீடு கட்டுறதுக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வீடு கட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணவுடனே, வீடை தோண்டினவுடனே புதையல் கிடச்சி போச்சு. புதையல் கிடச்சவுடனே நேராக கொண்டு போய் அப்புறம் வந்து பெரியாள் ஆகிட்டார். ஊர்க்காரெல்லாம் பார்த்தான், ஆஹா இந்த ஞானிக்கு இவன் பால் கொடுத்ததுனால தான் புதையல் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு
குடிக்கிறது கொடுக்கல, அவன் அண்டா அண்டாவா பால் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான் குளிக்கிறதுக்கே. பார்த்தார் ஞானி இனிமே இங்கே இருந்தால் நம்ம தப்பிக்க முடியாது, டக்குன்னு கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டார். திருவண்ணாமலை போனவுடனே அங்கேயும் ஒரு இதே மாதிரி ஒரு இடத்துல பெரிய குளத்தில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அங்கே வந்து செட்டியார் ஒருத்தர் வந்தார். இதேமாரி தியானம் பண்ணும்போது அந்த செட்டியார் வந்து இவரை பார்த்துட்டு மனைவிட்டு சொல்லி டெய்லி 4 இட்லி வாங்கி கொடுத்தார். குழந்தையே இல்லை அந்த செட்டியார், நல்லா புரிஞ்சுங்க, செட்டியார் குழந்தையே இல்லை. இந்த ஞானிக்கு அப்போ எப்போ சாப்பாடு போட்டாரோ 2 குழந்தை பிறந்துச்சு, அழகா 2 குழந்தை பிறந்துச்சு அந்த செட்டியாருக்கு. செட்டியார் உடனடியாக வந்து சாமி எத்தனை நாள் இங்கேயே இருக்குது, தனியாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் ஆச்சு, பணங்கள் மக்கள் கூட்டம் நிறைய சேர ஆரம்பிச்சிச்சு, நிறைய சேர ஆரம்பிச்சிச்சு. சேர்ந்தோடனே ஒரு மடம் கட்டிடலாமே நம்ம அப்படின்னு செட்டியார் கேட்குறாரு. ஞானிக்கிட்ட கீழே ஒரு மடம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா மக்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி உன் இஷ்டம், இப்போ கட்டிக்கோ அப்படின்ட்டார். அப்போது ஆங்கிலேயன் கலெக்டர் ஹைடன் துறை, ஆங்கிலேயன் கலெக்டர் அவன் பேர் ஹைடன் துறை, ஹைடன் துறைகிட்ட போய் அவர் சாமியார் சித்தர் இருக்காருங்க, அவருக்கு வீடு இது மடம் கட்டணும் அப்படியா, சரி எங்கே இருக்காரு, அது மாதிரி திருவண்ணாமலை இந்த இடத்துல இருக்காங்கன்னு, சரி பரவாயில்ல அந்த சித்தரை நான் பார்க்கணுமே அப்படின்ட்டுருக்காரு. ஹைடன் துறை அங்கேருந்து வராங்க. நல்லா கேட்டுக்கோங்க, சித்தர்களுக்குள்ள பவர் என்னன்னு பாருங்கள். ஹைடன் துறை அங்கேருந்து நேராக வரா சாமியை பார்க்குறான். கந்தப்ப தேசிகர், பிற்காலத்தில் இவர் பேர் தான் ஈசானிய ஞான தேசிகர். ஈசானிய ஞான தேசிகர் மடம் இப்பயும் திருவண்ணாமலையில் இருக்குது. ஈசானிய ஞான தேசிகர் இப்போ வந்து கந்தப்ப தேசிகர் வந்து நேராக வரா, பொத்துன்னு காலில் விழறா, நல்லா மூச்சு இழுக்கிறா, ரெண்டாவது வாட்டி காலில் விழறா, நல்லா மூச்சு இழுக்கிறா, மூணாவது வாட்டியும் காலில் விழுறான், மூச்சு நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வருது. இதுதான் சித்தர்களுடைய கண் தீட்சைன்னு பேர், கண்ணாலே தீட்சை பாருங்கள். நல்லா இருக்கு, மூச்சு நல்லா ஃப்ரீயாக போயிட்டுது. உடனே நேராக வந்தான், மறுநாள் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்தான். அந்த காலத்திலே 1927 ஒட்டி 10,000 ரூபா பணம் கொண்டு வரான். 10,000 ரூபா பணம் கொண்டு வந்து அந்த சாமிகிட்ட சொல்கிறான், சாமி 10,000 ரூபா பணம் எதுக்குப்பா அப்படின்னு சாமி கேட்குறாங்க. யார், கந்தப்ப தேசிகர் கேட்குறாரு, எதுக்குப்பா சாமி, எனக்கு ரொம்ப நாளாக ஆஸ்மா ட்ரபிள், இந்த ஆஸ்மா ட்ரபிள் க்யூர் ஆகிறதுக்கு நான் இங்கிலாந்தில் போய் ரெடி பண்ணிக்கலான்னு 10,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். அந்த 10,000 ரூபா உங்கள் காலில் விழுந்து கும்பிட்ட உடனே 3வது வாட்டி எனக்கு எல்லாம் சுத்தமாயிடுச்சு. இதுதான் கண் தீட்சை, கண்ணால் கொடுக்குற தீட்சை சித்தர்கள். கண் தீட்சையில் எனக்கு சரியாயிடுச்சு இந்த பணம் வந்த, நானே சன்னியாசி எனக்கு எதுக்குப்பா பணம், எப்படி அந்த கால சாமியார், இந்த கால சாமியார்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக போகிறது எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கால சாமியார் பணம் வேணான்னு சொல்லியிருக்காரு. உடனே கீழே இந்த செட்டியார்ட்ட போய் கொடுத்துருக்காரு அந்த ஹைடன் துறை. இன்றைக்கும் திருவண்ணாமலையில் ஓடுற தங்க ரதம் ஹைடன் துறையால் வந்தது தான். ஹைடன் துறை கொடுத்த பணத்தில் தான் தங்க ரதம் கொடுத்த சொன்ன அந்த கலெக்டர், ஃபாரின் கலெக்டர், உனக்கு ஈசானிய மூலையில் தரேன், பெரிய இடமா தரேன், நீ மண்டபம் கட்டிக்க ஒன்றைக்கு இருக்குது ஈசானிய மூலையில். அதுக்கப்புறம் இவர் பேர் ஈசானிய ஞான தேசிகன்னு வந்தது. இன்னொரு இது தெரியுங்களா, அந்த ஹைடன் துறை வரா, இவன் வந்து தான் தங்கராதை வெள்ளோட்டம் விடணும். ஆனால் ஆற்றுல வெள்ளம் கரப்புரண்டு ஓடுது, ஆற்றுல வெள்ளம் கரப்புரண்டு ஓடுது. இந்த கந்தப்ப தேசிகர் இன்னொருத்தன் பேசிகிட்டு இருக்கப்போ, நான் வரணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான் கந்தப்ப தேசிகிட்ட. அப்போது எவனோ ஒருத்தன் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டானா, அவன் வரணுமா என்ன பண்ணுறது அப்படின்னு துண்டை தூக்கி அப்படி போட்டார். வெள்ளம் விலகிடுச்சு, கந்த நேராக ஹைடன் துறை வந்துட்டான். அந்த தங்கரத ஓப்பனிங், இதுதான் வந்து சித்தர்கள்ட்ட உள்ளது. இப்போது தேங்காய் அல்வாக்கு சித்தர் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம், செய்வினை, நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான் பொறாமைக்காரர் இருக்கான் எல்லாம் பண்ணுவான். ஒருத்தன் ஓகோன்னு வந்தால் இவனுக்கு பிடிக்காது, அவனும் நல்லா இருக்க மாட்டான், இவனையும் நல்லா இருக்க விட மாட்டான். ஏன்னா அவன் இந்த எண்ணங்கள் கலிகாலத்தில் அப்படி மாறி போச்சு. அதனால் வந்து அந்த செய்வினை, அந்த பில்லி, சூன்யம், ஏவல் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுறார். பரிகாரம் மட்டும் பண்ணுறதில்ல, பூஜை நிறைய பண்ணுறார். பூஜையில் நிறைய கலந்துங்க, இந்த சத்ரு ஹோமம், அதே மாதிரி வந்து மகாலட்சுமி ஹோமம், பணத்துக்காக நிறைய பண்ணிகிட்ருக்கார். பணம் வரணும், இதுமாரி சத்துருக்கள் அழியணும் அப்படிங்கன்னா பூஜைக்கு நிறைய பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்லி, சூன்யம், ஏவல் அதை மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் இப்போயே நிறைய பேட்டியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வச்சு அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏவலோ இல்லை செய்வினையே பண்ணிட்டாலும் அவன் நிம்மதியாக வாழ முடியாது.
நிமிஷத்துக்கு ஆயின சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு செய்வனே இருக்கணும் பாருங்கள், நிமிஷத்துக்கு ஆயின சிந்தனை வந்துட்டு இருக்கும். சாவலாமா, தூங்கலாமா, போகலாம், படுக்கவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது, எங்கேயும் போக முடியாது, டல் பண்ணி விட்டுருவா. அதெல்லாம் கியூர் பண்ணுறாரு. வெறும் 200 ரூபாய் டோக்கனில் தான் பண்ணிகிட்ருக்காரு. வஞ்சிப்பாளையத்தில் இருக்காரு. கோயம்புத்தூர் கூப்பிட்டுருக்கோம், கூடிய சீக்கிரம் வரேன் வரேங்கிறாரு, ஆனால் வரமாட்டேங்கிறாரு. இப்போதைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் மக்கள், மேட்டுப்பாளையம், அது மாதிரி அன்னூர், அவிநாசி, ஊட்டி எல்லாருமே வந்து சாமி இங்கே தான் பார்க்கணும். அந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். 200 பேர் வராங்க டெய்லி, 200 பேர் இருக்காங்க. அதனால் முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக சாமியை பார்க்கலாம். சாமியை பார்த்தீங்கன்னா நல்ல ரெமடி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதேமாதிரி அவர் சொல்கிற பரிகாரங்களை நல்லா பண்ணுங்கள். பரிகாரங்கள் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். பரிகாரம் பண்ணாலும் உடனே கிடைக்காது. உனக்கு கெட்ட நேரம் சனி திசையோ அஷ்டமா சனியோ நடந்தால் நடக்கவே நடக்காது. அவர் ஏறி உட்காந்துருப்பார் பலமாக, அதனால் நடக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்ல நேரம் இருக்கும்போது பரிகாரங்கள் கெட்டது பண்ணியிருந்தாலும் பரிகாரம் பண்ணார்னா கிளியர் ஆயிரும். அதனால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. அடுத்தது இன்னும் நிறைய பேர் பேட்டி கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு அப்புறம் நான் பேசுகிறேன். சார் வணக்கம். எங்கேருந்து வரீங்க சார்? நான் திருப்பூர் பதினஞ்சாம்லத்துலேருந்து வரேன். ஓகே, உங்களுடைய நேம்? கண்ணன் மேடம். கண்ணன், ஓகே. ஸோ நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவியில் வந்து அடிக்கடி வர வர போட்டுருப்பாங்க, போடுறதுனால அதை பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் எந்த தாட்டோட வந்திருக்கீங்க? இடம் பார்த்து ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கலீங்க. ஓகே, அதனால் வந்து இங்கே ஒரு புது என்ன ஆளு நிறையா வர்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னதுனால அப்படியே வந்தேங்க. ஓகேங்க, பார்த்தேங்க. பார்த்துட்டு வேலை இல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்தீங்க. இளைஞன், அதாவது நீங்கள் வேலை இல்லாமல் தெரியாது, இங்கே வந்தோடனே தேங்காய் மேலே உட்காந்துருப்பீங்க, அவர் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து சொன்ன உடனே சொல்லிட்டாரா? கண்டிப்பாக சொன்னாரு. ஓகே, 3 மாதம் அலைஞ்சிட்ருக்குறேன், ஆ வீட்டில் பிரச்சனை, ஓகே எல்லாம் சொன்னாரு. ஓகே, ஸோ அது சொன்னோடனே உடனே உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல இடம் வந்துருக்குறான், ஓகே நம்பிக்கை வந்துருச்சு. சார் இதுக்கு என்ன பரிகாரங்கள் சொன்னாருங்க? பரிகாரங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ள வேலை வந்துடும் தேடி வரும் அப்படின்னு. சூப்பர்ல. ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு போன கோயில் விட்டு வெளியே போனோடனே ஃபோன் பண்ணாங்க, வேலைக்கு வாங்க அப்படின்னு. உண்மையாலுமே இது பெரிய அதிசயமா இருக்கு. இது பெரிய உண்மையாலுமே எனக்கு வந்து இது நம்பர் தான் இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் இந்த இடத்துல உட்காரும்போது நீங்க எல்லாம் சொல்லும் போது சும்மா சொல்ல மாட்டீங்க இல்லையா? தெய்வத்துல வந்து நம்ம போய் சொல்றதுல இல்லைங்க. அவர் வந்து உள்ள இங்க இது 3 மாசம் 4 கம்பெனியுமே அலைஞ்சேன். ஓகேங்க, வேலை இல்லாம கஷ்டங்கள். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டு பசங்க இருந்து வேலை இல்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சோகமான ஒரு நிலைமை இல்லையா? ஓகே, ஸோ வீட்டு கோயிலேருந்து வெளியே போகும்போதே வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது பெரிய விஷயம். வீட்டில எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ இது மூலியமா நிறைய பேர் உங்களை பார்த்துருப்பாங்க. ஓகேங்க, ஸோ அவங்களுக்குமே எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்து. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வாராகியம்மனோட சக்தி சார் மூலியமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அருள்வாக்கு சித்தர் கோயிலுக்கெல்லாம் போக சொன்னாரா உங்களுக்கு? இதுக்கு கோயிலுக்கு எதுவுமே சொல்லலை. கிடைச்சிச்சுன்னா நீ போயிட்டு நல்ல முறையில் இருந்து வா. ஓகே, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு, அண்ட் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணீங்க. அதாவது பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்க வந்து நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து நான் ஒருத்தங்க மேலே பொறாமப்படுறேன், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, நான் ஒரு விஷயங்கள் அவங்களுக்காக செய்யும்போது அவங்க நிம்மதி கெட்டுடும். ஸோ உடம்பு சரி இருக்காது, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க, படுத்தால் தூக்கம் வராது, அவங்க ஒரு பணம் யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னு அது திரும்ப வராது, எல்லா விஷயத்துலையுமே அவங்க லாக் ஆகி நடுத்தரவில் வந்து நிற்பாங்க. ஸோ இதுதான் வந்து செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஒரு தீர்வு காரணம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம்க்கு நீங்கள் வரலாம். ஸோ நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் மஞ்சிப்பாளையம்ல இருக்காண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணன் சார் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு எந்த கோயிலுக்குமே சொல்லலை, எந்த பரிகாரத்துக்கு சொல்லலை, 200 ரூபாய் மட்டுமே கட்டி பார்த்தாரு உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸோடு இவங்களும் போனாங்க. ஸோ கோயில் விட்டு தாண்டோன்னே அவங்களுக்கு ஒரு கால் வந்தது. இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு
இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ குடும்ப சூழ்நிலை ரொம்ப வஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம், உங்களுடைய தீர்வுக்கான ஒரு இடத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எண்ணற்ற அற்புதங்கள் நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நேர்கள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக பேசினவங்க வந்து கோயிலேருந்து வெளியே கால் எடுத்து வச்சோன்னே எனக்கு வேலை கிடச்சிது, உங்களுக்கு வேலைக்கு கால் ஃபார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையுமே பூரிப்பாயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதங்கள் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ வேலை இல்லாதவங்க, குடும்பத்தில் தொழில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ கடன் தொலைகள் அதிகரித்தே இருக்குது. ஸோ ஒரு கடன் வாங்கி நம்ம அடைக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குவோம், ஆனால் அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸோ எனக்கு ஒரு இடத்துல ஒரு தீர்வு காணாத, எந்த கடவுளை நம்பினாலும் இந்த டைமில் கடவுள் கூட கைவிடுறாங்களே. ஸோ நமக்கு என்ன தான் வழி, சில பேர் தற்கொலை முடிவு கூட எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தோட டோர் ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையம்ல உங்களுக்கு வந்து தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம் நல்லபடியாக எல்லாருக்குமே வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வகையில் அடுத்த நேருக்கு வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே வந்து எப்படி க்யூர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வணக்கம், உங்களுடைய நேம்? செந்தில்ராஜ். ஓகே, எங்கேருந்து வரீங்க? மேட்டுப்பாளையம்லேருந்து வரீங்க, சூப்பர். ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து இவ்வளோ தூரம் எது மூலிமா? செய்வினை வச்சிருந்தாங்க. ₹200 கொடுத்து பார்த்தேன், டோக்கன் வாங்கி பார்த்தேன், டேங்க வச்சு தான் பார்த்து சொன்னாப்பில் சொல்லிட்டு ஒரு 3 மாதம் பூஜை பண்ண சொன்னாப்பிள்ளைங்க, கோயிலுக்குள்ள போக சொன்னாப்பில் கோயிலுக்குள்ள போனேங்க, ஓகே, பூஜை பண்ண சொன்னாப்பில் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேங்க. ஓகே, நெட் வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக ஸ்மூத்தாக போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து நம்பி ஒருத்தவங்க கிட்ட பழகுவோம், அவங்க வந்து செய்வேனை வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ கூடவே இருந்தவங்க பண்ணாங்களா இல்லை சொந்தத்தில்? சொந்தத்தில் பண்ணி வச்சாங்க. ஓகே, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டாரா? யாருன்னு சொல்லியிருப்பார்? யாருன்னு கேட்க விரும்புறேன், கேட்க விரும்பல, அதனால வேண்டாம், கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பிரச்சனையில நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேஸ் பண்ணனா வண்டி ரிப்பேர் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகேங்க, வண்டி வாடகை வராதுங்க, பணம் அதிகமா செலவாகும், கடன் வாங்குன கடன் கட்ட முடியல. நான் சொன்ன மாதிரி அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா கடனுமே இப்ப எனக்கு கடன் இல்லாத ஒரு நபரா இருக்கீங்க, சூப்பர். இல்லாத அளவுக்கு நல்லா இருக்கீங்க. ஓகே, இப்போ 3 வண்டி வச்சிருக்கேன். 4 மாசத்துல 3 வண்டி. ஸோ டோட்டலாக உங்ககிட்ட இப்போ 4 வண்டி இருக்கு? 3 வண்டி இருக்கு. 3 வண்டி இருக்கு. ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றிங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இது மூலியமா உங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வந்துட்டே இருக்கேன், அடிக்கடி வருவாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு தான் இது ஒன்று பண்ணுவேன். ஸோ வாராகி அம்மன் கிட்ட அந்த விஷயத்தை வச்சு சித்தரையும் பார்த்துட்டு தான் போவீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்கள் மூலிமா நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ இவரை மாதிரி செய்வினை கோளாறுகள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியாதுன்னு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி எல்லாரோட டிவிலையும் இப்போ வந்துட்டுருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம கோயம்புத்தூர் சுற்றின விஷயங்கள் அது மட்டும் கிடையாது, திருப்பூர் மாவட்டம் எல்லா இடத்துலையும் இருந்தும் நிறைய மக்கள் ஒரு நாளைக்கு 100-200 பேருன்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும், உங்களுடைய விசிட் நீங்கள் பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை நீங்கள் காணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். ஒன்லி அப்பாயின்மெண்ட்ஸ் மூலம் நம்மளுடைய தேங்காய் சித்தரை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளவோ பேர் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரங்கள் நம்ம இதோட நிகழ்வுகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இவரை மாதிரி இன்னும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இருக்கு. ஸோ அது மறக்காம பாருங்க, நீங்களும் வந்து இங்க விசிட் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்ப்பீங்க. ஸோ என்ன நேயர்களே, எல்லாருமே நிகழ்ச்சி பார்த்து ரொம்பவே திருப்தியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதற்கு எல்லாமே நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம்க்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவங்க வந்து ரொம்ப கிளியர் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான ஒரு விஷயம், குழந்தையின்மை. குழந்தை இல்லாதவங்களுக்கு உண்டான தீர்வு உடனடியாக சொல்வாங்க. ஸோ வீட்டில் வந்து உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய குழந்தைகள் யாராவது நிறையா குடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க, இதை நீங்கள் வந்து கண் குளிர பார்த்து என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ குடினால ஒரு வாழ்க்கையை கெடுறது அப்படிங்கிறது இப்போ நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம்ல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து கடன் பிரச்சனையால் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்குமே ஒரு தீர்வு. முக்கியமான விஷயம் நம்மளுடைய நேயரும் பேசினார், வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அதற்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணறதுக்கான ஒரு நல்ல இடம். ஸோ இதுக்கு எல்லாமே என்ன ஒரு செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 ரூபாய் மட்டுமே தான். ஸோ மேலே 1 ரூபா வச்சு 201 ரூபாய் நீங்கள் டோக்கன்
காணிக்கை கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்வாங்க. அந்த தேங்காய் மூலமா ஜாதகம் இல்லாமல், கைரேகை இல்லாமல், வேற எந்த ஒரு ஹின்ஸுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பற்றின ஒரு விஷயங்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு பீடம்னு உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா தெரியும் இவங்களுக்கு வாராகியம்மன் மூலியமா இந்த வந்த சக்தி எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கறது இது மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு வழி அப்படின்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க, டைரக்டா விசிட் பண்ணுங்க. நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையம்ல உங்களுக்கு நம்மளுடைய தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம் இருக்கு. இப்போ நம்ம தேங்காய் அருள்வாக்கு பற்றி நிறைய நேயர்கள் நிறைய உங்களுக்கு நிறைய சொன்னாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டது, இன்னல் பட்டது, பிரச்சனை ஏற்பட்டது, அதுலேருந்து விடுபட்டது, மூட்டு வலி, வயிறு வலி, இதை மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிறைய ரெமெடி சொன்னாங்க. இத்தனைக்கும் காரணம் அந்த பகவானுடைய அந்த வாராகியோடைய சக்தி, அந்த சாமியாருடைய சக்தி. நீங்கள் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாமே காணா போயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய மில் கம்பெனி நடத்திட்டு இருப்பா, திடீர்னு ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே காணா போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் சில தீவினைகள். தீவினைனா அது செய்வினையாக இருக்கலாம், அந்த பில்லி சூன்யம் ஏவல் அதெல்லாம் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, அது சாமியாருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் திடீர் திடீர்னு பாதிப்பு வருது, நடந்து போயிட்டே இருக்கான் திடீர்னு பொத்து நூலரானா அதெல்லாம் செய்வினையின் காரணமாக தான். அந்த செய்வினை இருக்கிறவங்க பூரா எந்த வேலையுமே நடக்காது, கை வலிக்கும், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், நிமிஷத்துக்கு 1000 சிந்தனை வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாமே இந்த தேங்காய் அல்வாக்கு ஓட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, பரிகாரம் பண்ணுறாரு, பரிகாரம் பண்ணுறாரு. நீண்ட நாள் குழந்தையின்மை நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கன்சீவ் ஆகிருக்காங்கன்னா இவர் கடவுள் கிடையாது, ஆனால் அந்த இடங்களை சொல்லுவார், இந்த கோயிலுக்கு போ, இதை மாதிரி இத்தனை வரை 16 முறை சுற்றி வா, இதைமாரி பூஜை பண்ணு, இப்படி தான் சொல்லி கொடுப்பார். அதனால் குழந்தை இல்லா தம்பதிகள் ரொம்ப நம்பி நம்பி வர வேண்டிய ஒரு இடம் தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம். முதல்ல அதை மனசில் வச்சுங்க. பிஸ்னஸில் வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடத்தை வந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து வேலையே கிடைக்கல, என்னை யாரும் மதிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இவரை வந்து பாருங்கள். நல்ல ஒரு குருவாக இருப்பார், சிம்பிளாக இருப்பார், பெரிய ஒரு அந்த பந்தாலாம் இருக்காது. சில சாமியெல்லாம் நீங்கள் பார்க்கறது அப்படியே ஒரே விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருப்போம், அந்த விரட்டெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. எப்போதும் பாருங்க, இங்கே பின்னாடி வந்து கூரையாக இருக்குது பாருங்க, இந்த சாலையில் தான் அவர் உட்காந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெய்வங்களை கும்பிட்றோம் இல்லையா, அந்த தெய்வத்துக்கு என்ன பவர் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கணும். முருகா முருகா முருகான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவங்கோயிலில் போய் நீ முருகான்னு கும்பிட்லாம், பெருமா கோயிலில் போய் முருகான்னு கும்பிட்லாம். ஆனால் சிவங்கோயிலில் போய் பெருமாளை கும்பிட முடியாது, பெருமா கோயிலில் போய் சிவனை கும்பிட முடியாது. முருகனுக்கு அப்படி ஒரு பவர். என்ன முருகா அப்படின்னா என்ன அர்த்தம், மூ முகுந்தன், ரூ ருத்ரன், கா பிரம்மா. முகுந்தன் ருத்ரன் பிரம்மா யாரே படைக்கின்ற கதை, காக்கின்ற கடவுள், ருத்ரன் அழைக்கின்ற கடவுள், கா பிரம்மா படைக்கின்ற கடவுள், மூணுமே ஒரே எழுத்துல வரதான் முருகன். நிறைய பேர் சொல்லுவான் முருகப்பெருமானை கும்பிட்றவனும் பூரா இளமையா இருக்கா, என்ன உள்பட சொல்றேன், முருகப்பெருமான் அப்படிப்பட்ட பவரான ஒரு பவரான தெய்வம். ஏன் தெரியுமா, எல்லா தெய்வங்களையும் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம், எல்லா தெய்வங்களும் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம், மலையிலேருந்து தான் இருக்கணும். மலையில் யார் இருக்கா, மலை இருக்கிற இடத்துல பூரா முருகப்பெருமான் இருக்கார், மலை இருக்கிற இடத்துல பூரா முருகப்பெருமான் இருக்கார். அப்போது முருகப்பெருமானுடைய காலடியில் தானே அந்த மலை இருக்குது, அந்த காலிலேருந்து அந்த மலையை வெட்டி எடுத்து அதில் தான் பெருமாள், கிருஷ்ணன், அதேமாதிரி வந்து அம்பாள் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்க. அதான் முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர், தெய்வ சிகாமணி. தெய்வ சிகாமணி, சிகை தலை, தலைக்கு சேர்க்கிற சிகைக்காய் இல்லை, சிகைக்காய்னு அது பின்னாடி வந்துருச்சு, அது தலைக்கு மேலே இருக்குது இந்த சிகைக்காய், சிகைக்காய்னு சொல்கிறாங்க இல்லையா, தலைக்கு வைக்கிறது, அதுக்கு வந்து வேறு ஒரு பேர், தமிழ் பெயர்.
தெய்வ சிகாமணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வங்களுக்கு மேல வந்து அவருடைய திருவடி இருக்கிறதுனால அவருடைய அந்த கல்லை எடுத்து தான் முருகப்பெருமானை பண்றாங்க. அதனால தெய்வங்களுக்குலாம் மேல அப்படின்னு, தெய்வங்களுக்கு மேலே சொல்ல முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு அருள். முருகா அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த மூன்று எழுத்தை சொன்னாலே எல்லா தீவனையும் அழிஞ்சிடும். முருகங்கிற பேச்சுக்கு அப்படி ஒரு எழுத்து இருக்குது முருகா அப்படின்னு. முருகனை கும்புறம் பூரா இளமையாவே இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் காரணம், முருகன் மலையில தானே இருக்காரு. ஒன்று ரெண்டு, முருகன் மலையில் ஏறும்போது என்ன ஆகும், ரத்த ஓட்டம் ப்ரீத்திங் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரத்த ஓட்டம் கிளீனாக இருந்தால் மனுஷன் நல்லா சுத்தமாக இருப்பான். இன்னொன்று, மலையை சுற்றி பிரகாரம் இருக்கும், அந்த பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா இந்த கல் போட்டிருப்பான், கல் இந்த கப்பாராங்கல், அதில் சின்ன சின்ன மண் இருக்கும், அதுதான் அக்கு பஞ்சர். இப்போ ஏமாத்துறான், அக்கு பஞ்சர் டக் பஞ்சர்ன்ட்டு, நீ வா அந்த கல் நட அது நடன்னு பத்தாயிரம் புடிங்கிறான். இதெல்லாம் போய் அந்த காலத்திலேயே செஞ்சாங்க. தெய்வ சிகாமணி, அதான் முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி, இப்போ வாராகி இருக்குன்னா இந்த வாராகி லேசுப்பட்டது இல்லைங்க, சோழ மன்னன் சேர மன்னன் இவெல்லாம் வந்து தனி கோயிலே கட்டி வச்சுருப்பான். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாட்ட உத்தரவு கேட்டு தான் போவான், போகலாமா வெற்றி கிடைக்குமா என்னங்கிறது. அப்படி ஒரு பவர் இந்த வாராகிக்குலாம், புரியுதுங்களா. அந்த அந்த வாராகிய அருள்வாக்கா வச்சிருக்க இந்த தெய்வீக சித்தர் எவ்வளோ பவரில் இருப்பான்னு நீங்கள் தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிலையற்றது, ரொம்ப ரொம்ப நிலையற்றது. தூங்குவது போல சாக்காடு, எழுந்திருப்பது போல பிறப்புன்னார், புரியுதுங்களா. தூங்குவது போல சாக்காடு, எழுந்திருப்பது போல பிறப்பு. ராத்திரி படுத்து காலை எழுந்திரிக்கிறது சந்தேகம், புரியுதா. இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்களை கொள்ளையடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, கந்து வட்டி விடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. நிறைய வாங்கினா நிறைய தீவனை வந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு இல்லை பின்னாடி வரலாம் நினைக்காத, இந்த மண்டை கீழே உலர்றதுக்குள்ளே நீ அத்தனையும் அனுபவிக்கணும். டீப்பு போடணும், ஒன்றுக்கு அதுலேயே வரும், இங்கே ஒரு டீப்பு போடணும் அதுலேயே வரும், ஒன்றும் பண்ண முடியும். தெய்வீகம் சுத்தமான எல்லாம் உள்ளவன் பாருங்க, 85 வயசுக்கு இளம் குமரம் மாரி நடந்து போயிட்டு இருப்பார், கழிவே ஊனமாட்டார், தெரியுதா. அதே மாதிரி சில போலீஸ்காரர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா, நிறைய பிரச்சனை பண்ணுவான், நிறைய ப்ராப்ளம் பண்ணுவான். அந்த பெல்ட் இருக்கு பாருங்க, அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அரசாங்கம் கொடுக்குற பெல்ட், அதை கயிட்டினவுடனே இழுப்பு வந்துடும், இன்னும் செத்து போயிடுவான். என்ன அவதான் அவனுக்கு காப்பு, கர்ணனுக்கு கவச குண்டலம் மாரி, தீர்ப்பு உடனே வழங்கிடும். அதே லஞ்சம் வாங்காத போலீஸ்கார் பாருங்க, அருமையாக இருப்பார். ஆரம்பத்தில் கஷ்டப்படுவார், குழந்தைய படிக்க வைக்க கஷ்டப்படுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் 90 வயசு வரைக்கும் குழந்தைங்க கூட சந்தோஷமாக இருப்பார், குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதனால் மனித வாழ்க்கை நிலையற்றது, நிலையான காரியங்களை நிலையற்ற வாழ்க்கையில் உடனடியாக செஞ்சிடணும். திருமூலர் இதை தான் சொல்லியிருக்கார். திருமூலர் 5000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் திருமூலர் சார். அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்கு, அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மனைவிக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, சாப்பாடு ரெடியா அப்படிங்கிறாரு. ஓ புருஷனே ஃபோன் பண்ணிட்டாங்கன்ட்டு மனைவி, என்னென்ன வேணுங்க, வடை பாயசம் ஜாங்கிரி குலோப்ஜான் அது சாம்பார் ரசம் பத்த குழம்பு எல்லாம் உளுந்து 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 பண்ணுறாங்க மனைவி. ரைட், பண்ணிட்டாங்களா. இவர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா என்ன சாப்பாடுலாம் ரெடியாக இருக்க, சரி நான் வந்துடுறேன். வந்துட்டார் காரில், வந்து நேராக வந்து உட்காந்தார், இலைய போட்டாங்க, இலைய போட்டு சாப்பாடெலாம் பரிமாறினோடனே ஒரே சந்தோஷம். ஒரு பெண்ணை பார்த்து இலையை பார்த்தேன், இலையில் சுவை இல்லை பர்றார். சாம்பார் போட்டார், சாப்பிட்டார். ரசம் அது வத்தக்குழம்பு போட்டார், கொஞ்சம் இருமினார். இருமினு மனைவி, என்னங்க இருமினீங்க, ஐயோ நீ போட்ட சாப்பாடு அவ்வளோ கொஞ்சம் காரம் அதனால தான் இருமுன அடி. அப்புறம் அடுத்த ரசம் போடுறாங்க, ஜாங்கிரி சாப்பிட்றாரு, இருமிட்டே இருக்கார். மனைவி பயந்துட்டாங்க, என்னங்க ரொம்ப இருமுறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு. ஐயோ எனக்கு ஒன்றுமே முடியலையே, அந்த பக்கம் டாக்டருடைய நம்பர் இருக்குது ஃபோனுக்கு பக்கத்தால், டாக்டர் கொஞ்சம் ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாரு. ஃபோன் பண்ணுன்னு மனைவி போனாங்க, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்தார், அப்படியே போயிட்டார். அடப்பண்ணி வைத்தார், என்ன சாப்பாடு பண்ணி வச்சாங்க, அடிசிலை உண்டார், நல்லா சாப்பிட்டார். திருமூலர் என்ன மந்திரங்கிறது நான் சொல்லலை, அடப்பண்ணி வைத்தார், சாப்பாடு நல்லா பண்ணி வச்சாங்க, அடிசிலை உண்டார், மனசார சாப்பிட்டார்.
மடலல்லாருடன் மந்தனம் கொண்டார், மனைவியோட ஜாலியாக பேசிட்டு இருந்தார். இடது பக்கம் இறை நொந்தது என்றார், நெஞ்சு வலிக்குதுன்னார். இடது பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இடது பக்கம் இறை நொந்தது என்றார், ஐயோ என்னமோ மாறி இருக்குன்னார், பட்டுன்னு படுத்த டொப்புன்னு போயிட்டார். இதுதான் மனித வாழ்க்கை. அதனால் மனிதனை நல்லா புரிஞ்சிக்கணும், ஏழை மக்கள்லேருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் ஒரே மாதிரி நினைக்கணும். அடிக்கடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு கை கழுவுது ஒரு கை சாப்பிடுது ரெண்டும் இணைஞ்சால் தான் கும்பிடுது. சமூகத்தில் மேலானவன் கீழாவன் ரெண்டு பேருமே ஒன்று. இவனுக்கு ஒரு சட்டம் இல்லை, அவனுக்கு ஒரு சட்டம் இல்லை, எல்லாருக்கும் காற்று ஒரே மாதிரி தான் வீசுது, எல்லாருக்கும் நிலம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒழியணும் முதல்ல. அடுத்தது இதை மட்டுமா திருமூலர் சொன்னார் சார், தமிழ்நாட்டில் நம்ம பிறந்ததுக்கு கோடா கோடா கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும், யாரும் சொல்லாது. இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒத்துக்கிறார் சார், தாய் கருவுற்று இருக்கும்போது, நல்லா கேட்டுக்கணும் பொம்பளைங்கள்லாம், தாய் கருவுற்று இருக்கும்போது அவளுக்கு மலஜலம் சரியாக போகலன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, மலஜலம் சரியாக போகலன்னா பிறக்கின்ற குழந்தைக்கு மந்தகதியில் பிறப்பான். மந்தகதினா என்ன, நம்ம தான் தூக்கணும், நம்ம தான் எடுக்கணும், நம்ம தான் வைக்கணும், நம்ம தான் செய்யணும், எல்லாமே அந்த கதியில் பிறப்பா. அதேமாரி சிறுநீர் வந்து சரியாக கழியலன்னா, மலஜலம் கழியலன்னா இந்த பிரச்சனை, சிறுநீர் சரியாக கழியலன்னா புள்ள வந்து ஊமையாக பிறப்பான். மலஜலம் கழியலன்னா மந்தகதியில் பிறப்பான், சிறுநீர் கழியலன்னா ஊமையாக பிறப்பான். சிறுநீரும் மலஜலமும் சரியாக கழியலன்னா அந்த புள்ள கண்ணு குருடாக பிறப்பான். இன்றைக்கி எம்பிபிஎஸ் டாக்டர் ஒத்துக்கிறானே, 5000 வருஷம் திருமூலர் எழுதுனது, இன்றைக்கி திருமூலர் எழுதுனது ஒத்துக்கிறானே, ஆமாம் ஐயாங்கிறானே, நல்லா தெரிஞ்சுங்க. குழந்தைக்கு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் உள்ளே வயிற்றில். சிலோனில் நிறைய குழந்தை கண்ணு குருடாக பிறந்தது, ஏன், போர் நடந்தப்போ போட்ட பாம்பில் கண்ணை டப்புன்னு திறந்துச்சு, திறந்தனால குருடாயிடுச்சு, வயிற்றிலே கண்ணு தரக்கூடாது, கண்ணு குருடாயிடுச்சு எல்லா குழந்தைக்கும். அதனால் அன்னைக்கு எல்லாமே நம்ம சித்தர்கள் சொன்னது போகர் நவ பாஷாணத்தை பண்ணார், நல்லா தெரியுங்களா, பழனி சிலை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, கொஞ்சம் ஒன்றும் இல்லை இல்லை. அது நம்ம சொன்னால் ஓ இதையும் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. 2 சிலை பண்ணார் சார், நவம்னா 9, பாஷாணம் சாப்பிட்டா செத்து போயிடுவான், எப்பேற்பட்ட ஞானி போகர், நவம்னா 9, பாஷாணம், பாஷாணத்தை சாப்பிட்டா செத்துருவான். அந்த பாஷாணம் 9 சிலையாக வடித்தார், முருகர் சிலையாக. அது எதுக்குன்னா, தீராத வியாதியெல்லாம் தீரும். எப்படி, அதில் வந்து சந்தனத்தை வச்சு சந்தனத்தை நைட்டு சாத்திட்டு மறுநாள் அந்த அபிஷேகம் பண்ணி அந்த சந்தனத்தை குடித்தாலே குஷ்டத்திலேருந்து எல்லாமே தீரும். அப்படிப்பட்ட ஞானிகள் நம்மள்கிட்ட இருந்திருக்கான், நம்பால் நினச்சான், சந்தனத்தையே சாப்பிட்டா எப்படின்னா, டைரெக்டாக அந்த மருந்தையே சாப்பிட்டா எப்படின்னு அவரை ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான். 2 இடம், ஒன்று இன்னொன்று எங்கே தெரியுமா இருந்தது, இது யாருக்கும் தெரியாத உண்மை, திருச்செங்கோட்டில் ஒன்று பண்ணார் போகர், 2 சிலை பண்ணார் நவபாஷாணத்தில், இங்கே ஒன்று திருச்செங்கோட்டில் ஒன்று பண்ணார், இன்றைக்கி திருச்செங்கோட்டில் இருக்குது. ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டார், நல்லவன்லாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தே சரித்திரம் இல்லையே. ஆமாம், அதனால் ஆமாங்க, திருநாவுக்கரசர் 16 வயசில் போயிட்டார், திருஞான சம்பந்தர் கொஞ்ச நாள் இருந்தார், அது திருஞான சம்பந்தரை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சின்ன வயசுலேயே போயிட்டார், 18 வயசுலேயே சிவபெருமான் கூப்பிட்டுக்கிட்டார். அதே மாதிரி இந்த வாழ்க்கை வந்து நிலையில்லை, சாவுங்கிறது எல்லாருக்கும் இயற்கை. அதனால் இருக்கும் போதே மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லது பண்ணால் மட்டும்தான் நமக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கும், நல்லது பண்ணால் மட்டும்தான் நமக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கும். அந்த நல்லதை பண்ணுறது தான் இந்த தேங்காய் அல்வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னா, பணம் அதிகம் வாங்காமல் நிறைய இடத்த நான் கேள்விப்படுறேன், 2 லட்சம் வாங்குறாரு, ஓ 3 லட்சம் பரவாயில்லையே, பூஜை பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் வாங்குறேன், 200 ரூபாயில் பார்க்குறாரு, ரொம்ப செலவானால் 10-15 வாங்குறாங்க, அதாவது வந்து பூஜைக்கு அந்த ஹோமத்துக்கு அதுக்கெல்லாம் வாங்குறாரு, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், சிலதெல்லாம் பண்ணுன்னா பண்ணி தான் ஆகணும், அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப கம்மியான விலையில் மக்களுடைய குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணிகிட்டே வர்றார் தேங்காய் அல்வாக்கு சித்தர். வஞ்சிப்பாளையத்தில் இருக்கு, கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம்னா, ஒரு நல்ல இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி,
அதே மாதிரி அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், டைவர்ஸில் இருக்கலாம், இவங்க எல்லாருமே இவரை வந்து பார்க்கலாம். பார்த்து எத்தனை நாள் டைம் சொல்கிறாரோ அத்தனை நாள். அதுமாதிரி எங்கேயாவது போகணுன்னா அங்கேயும் நீங்கள் போய் பார்த்து கோயிலுக்கு போகணும். சார், நமக்கு தெரியாத கோயிலுங்க நிறையா இருக்குது, அது சித்தருக்கு இவருக்கு தெரியும். அந்தந்த கோயிலுக்கு போனால் திருவங்காட்டிலலாம் நிறைய 500 வருஷ கோயில், 600 வருஷ கோயிலெலாம் நிறைய இருக்குது. ஸோ அது அவருக்கு தெரியும். நீங்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் சொல்லுவார், நிவர்த்தி சொல்லுவார், அங்கே போய் பண்ணணும். ஆனால் வாங்குறது 200 ரூபா தான் வாங்குறாரு, புரியுதுங்களா? அதனால் ஒரு முறை நேரில் வாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு ஒரு ஒரே இடம் இந்த இடம். அடுத்தது, இறைவனை வந்து நண்பனாகவே பாவித்தவர் யார் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை வந்து நண்பனாகவே பாதித்தார். அவர் தப்பு செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் வந்து சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார். அதுக்கு நிறைய பெரிய கதைகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், மகா பெரியவாள் இருக்காங்க இல்லையா, இது வாழ்க்கையில் நடந்த இப்போ நடந்த சம்பவம், இது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, சாதம் அப்படின்னா டைரக்டாக அண்டாவில் வடித்து கொட்டுறோம். நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டோன்னா, அண்டாவில் வடித்து நம்மளே சாப்பிட்டோன்னா அது சாதம், புரியுதுங்களா? எந்த ஒரு எழுத்துக்கு முன்னாடி பிற அப்படின்னு சேருதா அது இறைவன் அருள் பெற்று விரிவடைதல்னு பேர். பிற அப்படின்னு ஒரு எழுத்து சேர்ந்துச்சுன்னா இறைவன் அருள் பெற்று விரிவடைதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சாதம், அதை நம்ம வடித்து நேராக கொட்டி நம்ம வயிற்றில் கொட்டிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் சாதம். அதே வடித்து கொண்டு போய் இறைவன்கிட்ட வச்சு அந்த தண்ணியை நீ ஒரு 3 சுற்று சுற்றி விட்டோன்னா அதுக்கு பேர் பிரசாதம். ஏன்? இறைவன் அருள் பெறுது. வட்டமாக எது ஒன்று இருக்கோ அதுக்கெல்லாம் பேர் ஹாரம். பொம்பளையெல்லாம் போட்டிருப்பாங்க, ஹாரம் நான் போட்டிருக்கேன். மாலை, மாலைக்கு பேர்லாம் அதான், இந்த வண்டி சக்கரத்துக்கு பேர் ஹாரம் அப்படின்னு பேர். கோயிலை சுற்றி வட்டமாக இருக்கும் எது? ஹாரம். அதில் வந்து இறைவனுடைய அருள் பெற்று விரிவடைதால் அதுக்கு பேர் பிரகாரம், புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம், பஞ்சம் பிரபஞ்சம், இப்போ நான் எதுக்கு வரேன்னா, அனுபூதி மகான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பெரியவரை. அனுபூதினா என்ன? அணு என்றால் பக்கத்தில், பூதி என்றால் இறைவன். அணு என்றால் பக்கத்தில், பூதி என்றால் இறைவன். இறைவன் பக்கத்திலேயே இவங்க இருப்பதனால இவங்களுக்கு பேர் அனுபூதி மகான். யாருக்கு? இவங்க மகா பெரியவருக்கு அனுபூதி மகான்னு பேர். இப்போது மகா பெரியவாள் என்ன பண்ணார்னா, ஒரே ஒரு முறை இதெல்லாம் நடந்தது, தத்துவத்திற்கு அப்பாற்பட்டது, நிகழ்ச்சியில் வந்தது. பெரியவாள் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே இது தெரியும். புலவர் கீரனை கூப்பிடுறாங்க. புலவர் கீரன் எல்லாருக்கும் தெரியும், கூப்பிடுறாரு பெரியவர். முத நாள் ஒரு பெரிய ஆளை விட்டு அனுப்புகிறாரு, புலவர் கீரனை கூப்பிட சொல்கிறாங்க. புலவர் கீரன், நம்மளை எதுக்கு இவர் கூப்பிடணும், ஏதாவது வந்து பெரிய நிலச்சு வந்தார், அவங்க பெரிய பணக்காரர் சொன்னால் கும்பாஷயம் பண்ணுறதுக்கு வர சொல்லலாம், நம்மளை எதுக்கு இருக்கும்னு அலட்சியப்படுத்திட்டார். மகா பெரியவர்கிட்டேருந்து புலவர் கீரண்ட போகிறாங்க, உங்களை பெரியவாள் பார்க்க வர சொன்னாங்கன்னு. ஓ, எதுவும் முக்கியமான விஷயம் இருக்கும், ரெண்டு பேருமே பெரியாள் வந்து சொன்னதுன்ட்டு நேராக பெரிய இது புலவர் கீரன் மனைவியை கூட்டுட்டு நேராக வரார். எங்கள் காஞ்சிபுரம் வரார். சார், ஒரு ஞானி எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்தவர் தான் பெரியவர், வேறு யாருமே கிடையாது. ஒரு ஈர அறை, அதில் ஒரு மரக்கட்டை, அதுக்குள்ளேயே தான் படுத்திருந்தார் சாவர் வரைக்கும். இப்போ புலவர் கீரன் அங்கேருந்து வந்துட்டார். வந்தோடனே பெரியவர் இருப்பார், பெரியவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. பெரியவரே பெரியவருக்கு ஒரு அசிஸ்டண்ட். என்னென்னா, இவங்க வரவங்க சொல்கிறதா அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. உடனே புலவர் கீரன் வந்திருக்காரு, வந்தோடனே அந்த அசிஸ்டன்ட் பார்த்து நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். புலவர் கீரன் வந்திருக்காங்க அப்படின்னு பெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உட்கார சொல், நீ இருக்க சொல் அப்படின்ட்டார். ஏன்னா உட்காரல, ஏன்னா மரத்தில் போய் உட்கார முடியுமா, நின்றுட்டு தானே இருக்க முடியும். இவருக்கு ஏற்கனவே பிறவியிலேயே ஊனம், 3 வயசில் போலியோ அட்டாக், ஒரு 16-18 வயசில் இன்னொரு காலும் போயிடுச்சு. எத்தனை எலும்பு இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அந்த காலை வச்சு நடந்துட்டு வராரு. அது பெரிய கதை, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த காலை வச்சு நடந்துட்டு வராரு, நின்றுட்டே இருக்காருங்க. நின்றுட்டே இருக்கும்போது இவரால் நிற்க முடியல, மனைவி தோலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஏன்னா மடம் உட்காரவும் முடியாது, என்ன பண்ண முடியும், மனைவி தோலை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காரு. அப்புறம் முடியாமல் அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு,
என்னால் நிற்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவனை போக சொல்லு அப்படின்ட்டார். இவரை போக சொல்லி பின்னாடி வழியாக பெரியவர் பார்த்துருக்காரு. அவரை பார்த்துட்டு உடனே மடத்துலேயும் திரும்பி போகிறாங்க, உங்களை மறுபடியும் மடத்தில் கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் திரும்பி வர்றார் புலவர் கீரன். அங்கேருந்து வந்த உடனே அந்த காலத்தில் வந்து பிரசாதங்கள்லாம் வந்து முரத்தில் தான் கொடுப்பாங்க. முரன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு யாரும் தெரியாது, அமீன்னா என்னன்னு தெரியாது, குழவின்னா என்னன்னு தெரியாது. இப்படி போயிடுச்சு உலகம். சரி, முரத்தில் கொடுக்குறாங்க. இவர் போய் கையை அந்த பிரசாதத்தை எடுக்க போயிருக்காரு. உடனே வந்து நீ எடுக்காத அப்படின்ட்டு மனைவி விட்டு எடுக்க சொல்லியிருக்காரு. அதை எடுத்து மனைவி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் சாப்பிட்டது தான் சார், வீல் சேரை இழந்துட்டாரு, மனைவி துணையை விட்டாச்சு, எல்லா இடத்துக்கும் வந்து சொற்பொழிவுக்கு தனியாக நடந்து போனார். எந்த சித்த வைத்திய எந்த எம்பிபிஎஸ் டாக்டர் அவரே எழுதியிருக்கார் புலவர்கள தத்துவத்திற்கு அப்பால்னு, சத்தியத்தில் தோய்த்தெடுத்த உண்மைன்னு சொல்லியிருக்கார் புலவர் கீரர். வீல் சேரை தூக்கியாச்சு, கையில் வச்சிருக்க மனைவி வந்து எப்போ போனாலும் வீல் சேரு, மனைவி வரணுங்க, மனைவி வந்தால் சொற்பொழிவு பண்ண முடியும், ஏன்னா கால் நடக்க முடியாது. இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த ஊர் தான் நம்ம ஊர். பெரியவாளை பற்றி சொல்லணும்னா அது இன்னும் பத்து நாள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் சில சித்தர்களுக்கு இயற்கையாகவே அந்த அருள் வருது, ஆண்டவனுடைய அருள் வருது. அது வந்து எப்படி சொல்ல முடியல, அடுத்தது அது கண்டினியூ ஆகிறதில்லை, அவங்களோட முடிஞ்சு போகுது. தேங்காய்க்கு அருள்வாக்கு சித்தர்கிட்ட வந்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். அவினாசி வழியாக வந்தீங்கன்னா வஞ்சிப்பாளையம், திருப்பூர் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் பஸ் இருக்குது. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு வாங்க. அதேமாரி வந்து செய்வினையும் குழந்தையின்மை, திருமண பிரச்சனை, மாங்கல்ய தோஷம், அதுமாதிரி திருமணம் தள்ளி போகுது, 50 வயசானாலும் கல்யாணம் ஆகிறதில்ல, இப்படி நிறைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்கிறார் சாமி. எத்தினாலும் நடக்கணும்னு சொல்கிறார், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, நடந்தோடனே சாமியார் மறந்துடுவாங்க, ஓ போனால் பணம் கேட்பாராட்டுக்கு அடுத்த வாட்டி போவானு, அப்படின்லாம் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அடுத்தடி சாமியை வந்து பார்க்கணும். அதேமாரி பீடத்துக்கு டச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும், ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் வேறு ஏதாவது வந்து செய்வனே, அதுமாரி பிரச்சனை இருந்தால் உங்களை தாக்காது. அதனால் உங்களுக்கு சாமியை பற்றி நிறைய சொல்லிட்டோம், சாமிகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், கீழே வந்து பேட்டி நிறைய சொல்லியிருக்கோம், அவங்களால் பலனஞ்சங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் வந்து தேங்காய் அல்வாக்கு சித்தர். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து ரெமடி சொல்ல தயாராக இருக்கார். சிலது 15 நாளில் தீரும், சிலது ஒரு வாரத்தில் தீரும், சிலது 45 நாளில் தீரும். அதெல்லாம் நீங்கள் சாமியை வந்து நேரில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.